தண்ணீரின்றி சம்பா கருகிய நிலையில் மழைநீரில் மூழ்கி சம்பா தாளடி பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு, விவசாயிகள் என்ன சொல்றாங்க? கடந்த 8வது மாதம் சம்பா சாகுபடி பணியை மேற்கொண்ட போது இங்கு மேட்டூரிலிருந்து போதுமான நீர்வரத்து இல்லாத காரணத்தால் நாகை மாவட்டத்தில் வந்து சாகுபடி செய்யப்பட்டுள்ள அந்த சம்பா விவசாய பயிர்கள் வந்து நீரின்றி கருகின. மேலும் அடுத்த முறையாக இவர்கள் வந்து அந்த சம்பா தாளடி பயிர் நேரடி விதைப்பாகவும் விதைத்திருந்தாங்க. கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக இந்த பயிர்கள் வந்து நீரில் மூழ்கி ஒரு வாரத்துக்கு மேல் இருந்ததால் பயிர்கள் அழுகியதாக தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் மூன்றாவது முறையாக இவர்கள் வந்து நேரடி விதிப்பு செய்தபோது தற்போது இந்த தண்ணீரால வந்து அந்த நேரடி விதிப்பு செய்யப்பட்ட நிலத்துல தண்ணீர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இவர்களோட இந்த பயிர்கள் வந்து விதை நெல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த நிலை குறித்து இங்க உள்ள விவசாயிகள்ட்ட கேட்போம். இப்ப நீங்க எதை மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்ப என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கு உங்களோட? நாங்க சம்பா சாகுபடி பண்ணோம். மேட்டூர்ல இருந்து தண்ணி சரியா வரல, போதுமான அளவுக்கு மழையும் இல்ல அந்த நேரத்துல. அதனால எல்லாம் விதைப்பு பயிர் பூரா எல்லாம் கருவிடுச்சு, கருவி எல்லாம் வக்கீலா போயிட்டு. அதுக்கு பிறகு ரெண்டாவது முறையும் சாகுபடி பண்ணோம், நேரடி விதைப்பை விட்டோம். அந்த ரெண்டாவது முறை விட்டது வந்து மழை பெஞ்சு கம்ப்ளீட்டா எல்லா வயலடிக்குது, எல்லா பயிரும் முழுகி போச்சு. முளைச்சி வந்தது முளைக்காதது அனைத்து பயிரும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அதனால இனிமே அந்த பயிர் வந்து வளருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ராதா, இந்த விவசாயிகள் சொன்னது கேட்டிருப்பீங்க, இந்த ஏற்கனவே வந்து சாகுபடி செய்யப்பட்டதும் இப்ப வந்து நேரடி செய்யப்பட்டதும் தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறதுனால இது தங்களுக்கு வந்து பயன் அளிக்குமான்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதே பகுதியை சேர்ந்த பட்டமங்கலம் பகுதியை சேர்ந்த விவசாயி காளிதாஸ் இருக்காரு. இப்ப இதே மாதிரி மழைநீர் வந்து மழை காலங்களில் வயல்களில் சூழ்ந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம்? இது வந்து வருஷம் வருஷம் எப்போயுமே வந்து இது வந்து 7 தண்ணி இந்த ஊர் வழியாக தான் போய் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கூத்தூர், குறுக்கத்தி, சாத்தங்குடி, சொட்டாள்வண்ணம், பட்டமங்கலம், வடக்காலத்தூர், பூச்சேரியிலேருந்து கடுவாயத்தில் போய் பாயினது. அதனால வந்து நடு சென்டராக மாட்டிக்கிட்டேங்க பட்டமங்கலங்கிறதுனால எப்போயுமே வந்து வடிகிறது கொஞ்சம் லேட்டாகும். வடிகால் சுத்தம் இல்லாததுனாலையும் வடிகால் எங்களுக்கு தூரமாக இருக்கிறதுனாலையும் தண்ணி வடியாமல் எப்போயுமே வருஷம் வருஷம் எப்போயுமே மழை நீர் சேர்ந்துக்குங்க எங்களுக்கு. எப்பயுமே இதுமாதிரி சேதம் ஏற்படுங்க. ஆனால் உரிய நிவாரணமும் இது வந்து எங்களுக்கு காலம் தாழ்த்தி தான் கிடைக்குது. ராதா, அதாவது இந்த பகுதியில் வந்து பட்டமங்கலம், தேவூர், கீவளூர், கிள்ளுக்குடி, திருப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் இந்த நீரின்றி பாதித்த நிலையில தற்போது கனமழை காரணமாக மழை நீரால் சூழப்பட்டதாலும் இந்த விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து போதுமான இந்த வடிகால் வாய்க்கால வந்து முழுமையா தூர்வாரி கொடுக்கணும் அப்படிங்கறதும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதே போல அடுத்த முறை சாகுபடி செய்யணும், இப்ப இந்த இதுக்கு பிறகு சாகுபடி செய்யணும்னா இவர்களுக்கு வந்து தேவையான விதை நெல் வந்து வேளாண் துறை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. விஷ்ணு.